அரேபியாவில் மசூதியில் தொழுது கொண்டிருந்த இளைஞரை சுட்டுக்கொன்ற வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. சவுதி குடிமகன் அபீத் பின் மசூத் பின் ஹாசன் அல் ஹத்தானி தூக்கிலிடப்பட்டுள்ளார். மசூதியில் தொழுது கொண்டிருந்த அலி பின் முகமது பின் தாபீர் அல் ஹத்தானி என்ற சவுதி நாட்டவரை சுட்டுக்கொன்ற வழக்கில் அந்த நபருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த விளக்கு விசாரணையை விசாரித்த நீதிமன்றமானது குற்றவாளிக்கு மரண தண்டனையை விதித்தது. பின்னர் உயர் நீதிமன்றங்கள் தண்டனையை உறுதி செய்துள்ளது. சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழக்கில் உள்ள அனைத்து நடைமுறைகளும் நிறைவடைந்ததை அடுத்து வழக்கை நிறைவேற்ற சவுதி ஆட்சியாளரின் உத்தரவு கிடைத்ததையடுத்து நேற்று ஆசிர் மாகாணத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் கடந்த நேற்றுக்கிழமை சவுதி பிரஜைகளான ஹுசைன் அலி முகைசி, பாதில் சாஹி அன்சிப் மற்றும் ஜஹாரி முகைசி ஆகியோருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அவர்கள் பயங்கரவாத குழுக்களில் சேர்ந்து பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். பயங்கரவாதிகள் தலைமறைவாக இருக்க உதவியாக இருந்ததாகவும் ஆயுதங்களை சேகரித்து ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தவிர பெண் பலாத்கார வழக்கில் ஒருவரும் ஒருவரை பிடித்து புகைப்படம் பரப்பிய வழக்கில் மற்றொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.